எல்லோருக்கும் வணக்கங்கள். செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை டிரான்சண்ட் இன் யூடியூப் சேனல் மூலமாகவும் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நேரலை 11 to 12 மணி வரைக்கும் அருணாச்சல அக்ஷரமண மாலையை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை, கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நாம் வந்து 6வது கன்னி அது வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைக்கு 7லிருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்னிகளை அருணாச்சல அக்ஷரமண மாலை பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் அவர்களின் பரம்பொருளுடன் கலப்பதற்குண்டான அப்படியே சரணாகதி பாவம் கொண்ட ஒரு தன்மை அது. சரணாகதிக்கு இயைந்த பாங்கு வந்து ஒரு காதலி மனைவியினுடைய பாவம், அவர்களுடன் நடக்கும் கணவன் மனைவியரிடையே நடக்கும், காதலன் காதலியிடையே நடக்கும் ஒரு ஊடல் கூடல் சிருங்காரம் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு இதனுடைய பொழிப்புரையை அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு தான் தெரியுமே, யோசிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா வந்து இது உன்னதமான ஒரு காதல் இலக்கியம், இது காதல் காவியம். இது ஏன்னா வந்து உதியாத பொருள், தோன்றாத பொருள், பேரிருப்பு பொருள், பரம்பொருள், பேருணர்வு பொருள், அப்பேற்பட்ட பொருள் தான் இங்கே வந்து காதலன், அப்பேற்பட்ட பொருள் தான் இங்கே வந்து கணவன். அதிலிருந்து எப்படி நழுவினோம், ஒரு பெண்ணானவள் எப்படி வந்து காதல் வயப்பட்டு அவனை வந்து எப்படி வந்து இழந்தாள், இல்லாட்டி அவன் எப்படி வந்து இவளை விட்டு விலகினான் அப்படின்னுலாம் அவ வந்து ரொம்ப துன்பப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி. மனித காதல்ல வந்து காதல் தோல்வின்றது ரொம்ப முடியாத தோல்வியா இருக்கும். ஏன்னா வந்து அங்க நடக்கிறது வந்து மனிதனாக இருக்கும் அந்த அந்த கரணங்களையே அவர்கள் ஒப்புவித்து விடுகிறார்கள். அந்த கரணம்னா என்ன, உள்ளே இருக்கும் ஊடகங்கள். அவைகள் யாவை, முக்கியமாக வந்து நான் என்னும் அகந்ததான் காதல் கொள்றது மனிதனிடம், அதுவும் தேக லோக சாஸ்திர வாசனைகள் வழியாக. கணக்கு வழக்குகள் கர்மங்கள் வந்து இங்கு வந்து ஒரு மனிதன் ஒரு ஆணை வந்து ஒரு பெண்ணை, ஒரு பர்டிகுலர் பெண்ணை அவன் தேர்ந்தெடுக்கிறான், காதல் வயப்படுகிறான். அதே போல ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணுடன் அவளும் காதல் வயப்படுகிறாள். எல்லாமுமே வந்து கர்ம கணக்கு, கர்ம கணக்கு. இவங்களை பார்க்கணும், இவங்களோட நிச்சயிக்கப்படணும், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகின்றன அப்படின்றாங்க. சொர்க்கம்ன்றது வந்து மனம், சகலமும் மனம், தேக லோக சாஸ்திர வாசனை எல்லாம் மனம். பிரபஞ்சம் வந்து மனத்தில் இருந்து வேறு ஒரு தனித்து ஒரு பொருள் கூட இல்லை. திருப்பி மனமும் பிரபஞ்சமுமாக நமது பௌதீக பிறவி, உயிர் பிறவி, இந்த பிறவி பூரா வந்து மனத்தினுடைய வாசனைகள். உலகமும் வாசனை, பிரபஞ்சமும் வாசனை, ஒரு சேர வந்து இந்த வாசனைகளுடைய எழுச்சியே வந்து உயிர் பிறப்பு, சகல உயிர் பிறப்பு. நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அணுக்கள் பிறக்கின்றன, அணு துகள்கள் பிறக்கின்றன, விசைகள் சதா இருந்து கொண்டிருக்கின்றன, ஆனா அவைகளுக்கு தனி இருப்பு கிடையாது. விசைகளுக்கு தாங்கள் இப்படி இருக்கின்றோம்ன்றது தெரியாது. ஒரு புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஈர்ப்பு விசை தன்னுடைய அடர்த்தியை நோக்கி, தன்னை நோக்கி எல்லாவற்றையும் மேலே எழும்பிய அனைத்தையும் அட்ராக்ட் செய்து கீழே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது வந்து தெரியாது. அத போல வந்து இங்க வந்து நாம் உடலை நோக்கி கிராவிடேட் செய்யப்படுகின்றோம். நம்மை வந்து எது ஈர்க்கின்றது, ஜட உடல், சட உடல். அந்த சட உடலுக்குள் இழுப்பவை எவை, உணர்ச்சிகள்.
எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகளால் எழுந்த எண்ண ஓட்டங்கள், அதனால் எழுந்த அனுபவங்கள், அதனால் எழுகின்ற விவகாரங்கள். விழிப்பு நிலை தோறும் தான் நம்ம வந்து விவகாரமயமா இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜீவன் தனித்து போயிடுறான். ஆனா இந்த அடியவர்கள்ன்றவங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா புத்தம்புது மலர் போல 3 வயசுக்கு 4 வயசுக்கு காதல் பாட்டு எழுதுறார் திருஞான சம்பந்தர் தேவாரத்துல. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு அந்த பஞ்சாட்சர அந்த மந்திரம், அந்த நமச்சிவாயம்ன்ற அந்த அந்த பொருள், அந்த பொருளால் பொருளே ஆட்கொண்டாதாங்க அந்த காதல் மலரும். நாமெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் வாசனைகள் பலமாக இருக்கின்றன. அதனால் இந்த பக்கம் ஓடுறோம். ஒரு ஒரு 4-5 வயசு குழந்தை எப்பப்பாரு வாசலுக்கு ஓடி ரோடை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஏன்னா அது வந்து சகஜமா இருக்கு அதனுடைய வாசனை. வெளியோட புற காட்சிகளோட வேடிக்கைகளோட ஒலிகளோட பஞ்ச புலன் சேட்டைகளோட அவைகள் தம்மை மெய்மறந்து உடல் மறந்து நானாக இருக்கும் புத்தி உணர்ச்சிகள், மன ஓட்டங்கள், புலன் இயக்கங்கள், பௌதீக உடல் சகலமும் வந்து பிரபஞ்சமயமாக வெளிப்புறமாக இருக்கின்றது. இப்ப இந்த 7வது பாட்டிலிருந்து என்ன சொல்றாருன்னா, பகவான் உனை ஏமாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா, ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா, என்னை அழித்திப்போதெனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா, ஏன் இந்த உறக்கம் ஏனை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. எப்படி இருக்கு பாருங்க, இதனுடைய லெவல எப்படி இருக்கு பாருங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அதை விட்டு விலகாதவர்கள் அவர்கள். முதல்ல என்ன ஆரம்பிக்கிறார், 7வது கண்ணில உனை ஏமாற்றி ஓடாது உளத்தின் மேல். இது சதா வந்து பிரபஞ்சமாக பொதுமனமாக நம்முடைய பௌதிக சரீரமாக நம்மளுடைய உணர்ச்சிகளாக இரண்டர கிடக்குங்க. மனமும் நம்மளுடைய பௌதிக உயிர் பிறப்பும் பிறவி இஸ் ஈக்குவல் டு வந்து உலகத்தில் உழலுதல், அறியாமையில் சுற்றித் திரிதல். அறியாமைனா என்ன அர்த்தம், நான் வந்து ஏமாத்துறது. அதுதான் சொல்றார் கிளீனா, பரம்பொருளை ஏமாற்றி மெய் உணர்வை ஏமாற்றி மெய்யிருப்பை ஏமாற்றி மெய் அறிவை ஏமாற்றி தனி அறிவு வந்து அந்த உணர்ச்சி மயமாக அழுந்து அழுந்த முனைப்பா நீங்க வந்து புறமுகமா ஒரு உணர்ச்சி மயமா இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. இதில் ஆன்மீகமே இருக்க முடியாது. இதுல உணர்ச்சி மயமா ஒரு தனி அறிவு அதிகாரமா இரட்டை உணர்ச்சிகளாக அந்த இரட்டை உணர்ச்சிகள் மேலிட்ட எண்ண ஓட்டங்களாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது எங்க கடவுள், எங்க இறைவன், எங்க பரம்பொருள், இதுதான் பிரபஞ்சமும். சூரியனுக்கு இருப்பே இல்லைங்க, பஞ்சபூத ஆகாசங்கள் பஞ்சபூதங்களுக்கு இருப்பே இல்லை, தனி இருப்பு இல்லை. இது எல்லாம் எதனுடைய கட்டுமானங்கள், இந்த மனம் கட்டியிருக்கு. இந்த மனம் வந்து நம்ம வந்து போன ஜென்மம் வரை, ஜென்மம்னு ஏன் சொல்றோம்னா வந்து உடம்பா பௌதீகமா தோற்றத்துக்கு வந்து சூரியன் மாதிரி தோற்றத்துக்கு வந்து அஸ்தமனம் மாதிரி தோற்றம், சூரியன் மறைஞ்சு பூமியை விட்டு எங்கேயோ இல்லாத போயிடுற மாதிரி இந்த உடம்பு இல்லாம போறது. உடம்பு இல்லாம போறத போய் நம்ம இறப்புன்றோம். மனம் மறைதல அஸ்தமனம் மாறுதல, மனம் அஸ்தமனம் ஆறுதுங்க. ஒவ்வொரு பிறவிக்கும் மனம் அஸ்தமனமா, அது எவ்வளவு அவரோட வாழ்க்கையும் நம்மளுக்கு தெரியாது. விழிப்பு நிலையில நினைப்பு
அதுக்கு ஆப்போசிட்டா அந்த எண்ணம் வந்து மறந்து போயிடுறோம், மறைஞ்சு போயிடுறது. அதனால மறப்புன்னு சொல்றோம். அவ்வளவுதான் வந்து பிறப்பும் இறப்பும். உண்மையில் நாம் வந்து இந்த பிறப்பிறப்பு சுழற்சி கொண்ட ஓடுதல் பாங்கு கொண்ட பிரபஞ்சமாக திரிந்து கொண்டிருக்கின்ற கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு நாம் ஏமாற்றப்படுகிறோம். வஞ்சகமாக பிறவிதோறும் ஒவ்வொரு செல்லும் ஏமாற்றப்படுகின்றது. கரு உறும் பொழுதே நாம் ஏமாற்றப்பட்டு கருவாய் உருவாக்கப்படுகிறோம். எதனால? வாசனைகள்னால. வாசனைகளுக்குள்ள என்ன இருக்கு? நான் இருக்கு. நான் இரட்டை ஒரு உணர்ச்சிகளால் பதிக்கப்பட்ட அனுபவங்கள், எல்லா அனுபவங்களும். நம்ம எந்த கூட்டுல வாழ்ந்திருந்தோமோ, போன ஜென்மத்துல பசுவா இருந்திருப்போம், ஆடா இருந்திருப்போம், மாடா இருந்திருப்போம், மரமா இருந்திருப்போம், என்னவா வேணா இருந்திருப்போம், கிறிஸ் கிராஸ்ங்க. எதுக்குள்ளே இந்த எது வெளிப்படுறதுன்னு சொல்லவே முடியாது. ஜடத்து என்ன? செல்லு வந்து ஜடம், உணர்ச்சி கூட ஜடம், மெய்ஞானத்துல இவைகள் எல்லாம் ஜடங்க. ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, ஒன்னு ஜடம், ஒன்னு பரம்பொருள், இன்னொன்னு பரம்பொருள் ஆன்மா. அதுல நம்ம உணர்ச்சியிலேந்து நம்ம பௌதீக சரீரத்துல என்ன ரத்தம் வேகமா என்ன வேணா சுழலட்டும், நம்ம உயிர்த்து இருக்கோம்னு நம்ம வந்து நான் வந்து நம்மள ஆஹா என்ன மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு இது என்ன வேணா மெச்சட்டுங்க. என்ன சொன்னாலும் நான் வந்து பச்சை பொய்யன். மெய் உணர்வனுடைய கண்ணை கட்டிட்டு இந்த அஞ்சு கோஷங்களாக சதா விழிப்பு நிலை தோறும் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருப்பவன் இவன். அவனுக்கு பர்பஸே கிடையாது, அவனுக்கு இருப்பே கிடையாது. பூமி எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க? ஏன் இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்கணும்? நம்ம பார்வைக்கும் நம்மளுடைய அஞ்சு புலன்களுக்கும் இவைகள் ஏன் வந்து உணரப்படணும், புலப்படணும்? எண்ண ஓட்டங்கள் அந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் மாதிரி நம்ம கிட்ட ஏன் இருக்கணும்? பிறந்ததுல இருந்து நம்ம ஏன் ரெண்டு வயசுல இருந்து இந்த கடந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷனை சொல்றேன், ஒரு மூணு நாலு வயசுல இருந்து நம்மளை ஸ்கூல்ல கொண்டு போய் தள்ளி எட்டு கல்வியை புகுத்தி உண்மையை பத்தி ஒண்ணுமே சொல்லாம, அதுக்கு பின்னாடி என்னமோ பூர்வ ஹிஸ்டரி மாதிரி ஒரு 2000 வருஷம் ஹிஸ்டரி, ஏகப்பட்ட மதங்கள், ஏகப்பட்ட சித்தாந்தங்கள், ஏகப்பட்ட வழிமுறைகள், எல்லாம் வந்து ஒரே ஆல்ரெடி ஃபிக்ஸட் தாட் பேட்டர்ன்ஸ், ஃபிக்ஸட் ஃபீலிங் பேட்டர்ன்ஸ், உணர்ச்சி மயமா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு உணர்ச்சியே உண்மை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இங்க தேக லோக சாஸ்திர வாசனைகளாக பிரபஞ்சம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல இவன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றான். இவன் இவன்றது எது? நான். நான் வந்து பிரியது, அதுக்கு ஏத்த மாதிரி பிரியது, பிரபஞ்ச மாயைக்கு ஏத்த மாதிரி பிரியது. ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கும் சொல்லுங்க? சாதாரண குழந்தைக்கு ஒரே வாயாம வந்து கண்ணு காது உடம்பு எல்லாத்துக்கும் கேளிக்கை மயமாக ஆனந்த மயமாக தான் இந்த மாதிரியான ஒரு தரத்துல பிறந்திருக்கும், இந்த குடும்பத்துல பிறந்திருக்கும், மனித குழந்தையா பிறந்திருக்கும். மனிதன்னால யாருக்கும் இங்க என்னென்ன தெரியாது? மனிதன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நான் மனிதன் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்பு வச்சுட்டு இருக்கிறது தான் மனிதன். உடம்புக்கு பின்னாடி எண்ணம். ஹையஸ்ட் போனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன இலக்கியம் பேசுவாங்க, இலக்கியம் பேசுவாங்க, கவிதைகள் பேசுவாங்க, பட்டிமன்றம் புத்தியை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அந்த புத்தி என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? இந்த உணர்ச்சி என்னன்னு தெரியுமா? எல்லாம் மயக்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? எல்லாம் ஒரு சேர ஒவ்வொரு உடம்புக்குள்ள நான் 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 ஏதோ ப்ராடக்ட் போல தன்மையை உண்மையாக்கிக்கிட்டு, நான் இருக்கும் அந்த தன்மையை உண்மையாக்கிக்கிட்டு, அதுக்குள்ள வந்து என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்து சம்பந்தமா எல்லாத்தையும் சகலத்தையும் உள்ள போட்டுக்கிட்டு அதுல ஹையஸ்டா கவிதை எழுதுது. முக்கியமா தமிழ்நாட்டுல என்ன புலமை, அதுல அந்த காலத்துல இருந்த புலவர்கள் எப்படி இருந்தாங்க? இந்த புலமையானது அந்த பரம்பொருளை நோக்கி, இந்த புத்தியானது அந்த பரம்பொருளை பார்த்து பார்த்து தேடி தேடி தவித்து தவித்து சரணாகதி செய்து செய்து
கரைந்து கரைந்து உருகி உருகி இரண்டர கலக்கிறதே அந்த புலமையினுடைய பர்பஸா இருந்தது. அந்த காலத்து புலவர்கள் சங்க தமிழ் அப்படின்னு சொல்றதுல இறைவனுக்கு அந்நியமாக வந்து அவர்கள் புத்தி செயல்படவில்லை. இறைத்தன்மையை ஓயாமல் பார்த்து கொண்டிருத்தல், பலவிதமான இயற்கையினுடைய பார்த்து கொண்டிருத்தல், தன்னுடைய அகந்தை வாசனைகளினுடைய கூட பார்த்து கொண்டிருத்தல், ஆக மொத்தத்துல நான்ன்றது ஓயாமல் வந்து மனப்பாட பகுதி மாதிரி அவங்க அதே பாடல்களை படிச்சிருந்தா கூட எல்லாமுமே அவனை நோக்கி இருந்தது. இப்ப எல்லாம் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ துறைகள்ல நமக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கு, என்னென்னமோ அட்வான்ஸ்டா என்ன படிச்சுக்கிட்டு இருக்கு. படிக்கப்பட வேண்டியது என்ன? பிரபஞ்சமாக இருக்கும் இதுவும், அந்த பிரபஞ்சத்தில் விவகரிக்கும் மனிதனாக இருக்கும் இவனும், இந்த மனிதனுக்கு ஊடகமாக இருக்கும் அகந்தை புத்தி மனம், இதனுடைய கூறுகள் எப்படி இருக்கு, மூலக்கூறுகள் எப்படி இருக்கு, ஏன் வந்து இது தனித்து வந்து அருகதையோட எழுந்துக்குது, இதை ஏன் சந்தேகிக்க முடியல? அந்த காலத்துல வந்து சினிமா தியேட்டர் இல்லாத காலத்துல ஊர் ஊரா போய் டிராமா நடத்துவாங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நாடகம் நடக்கும், ஒரு ட்ரூப்பே போகும். அவங்களுக்கு என்ன, அப்படியே அந்த ஊர் மக்களை கழிக்க வைப்பது, பாட்டு பாடி நாடகம் நடிச்சு கதைகளை சொல்லி ஊருகி கரைத்து உணர்ச்சிகளை கொண்டு வருது. ஆனா அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மயங்கி இருப்பாங்க அந்த உணர்ச்சிகளுக்கு, அவங்களுக்கு வேற வாழ்க்கையே இருக்காது. ராத்திரி பூரா கூத்து நடந்து விடிகாத்தால 4 மணி 5 மணிக்கு அது முடிஞ்சு அவங்க நாள் பூரா தூங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு மாதிரி இருக்கும், சின்ன பின்னமா இருக்கும். ஆனா இந்த வேலை செய்து களைத்து இயந்திர கதியாக இருந்த மனிதனுக்கு ஒரு கழிப்பு கொடுக்கறதுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பிரபஞ்சமும் இந்த நானும் சேர்ந்து கூத்து கட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய விழிப்பு நிலையில தனி மனிதன் வந்து நான் மூலமாக அவனுடையவைகள் மூலமாக அவன் பிரபஞ்சத்தில் மயங்கி சுற்றி கொண்டிருக்கின்றான், சுழன்று கொண்டிருக்கிறான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் சொல்றார், உன்னை ஏமாற்றி. உனைன்றது என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற, அச்சாணி போல இருக்கிற, தேருக்கு அச்சாணி போல இருக்கிற மூல உணர்வு. அந்த உணர்வு வந்து கடவுள் உணர்வு, இறைவனுடைய உணர்வு, சந்நிதி. சந்நிதியை விட்டு பிரியறதுக்கு என்ன இப்படி வேகம் இந்த நானுக்கு? அதுதான் சொல்றாரு, உன்னை ஏமாற்றி ஓடாது. உளம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. உளம் இசைக்குள் உலகம். உளம்னா என்ன? மனம், நான், புத்தி, உணர்ச்சிகள் பரபர பரபரன்னு இருக்கும்ல. நீங்க உங்க உணர்ச்சியில திட்டம் தீட்டுறீங்கன்னாலே அங்க சத்தியம் உலகத்துல என்னமோ சத்தியமான பொருள் மேல நீங்க திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நன்மைன்னு ஒண்ணு இருக்கு, உங்களுடைய பொருள் ஈட்டல்னு ஒண்ணு இருக்கு, பணம் சம்பாதித்தல்னு ஒண்ணு இருக்கு, பெருமை சம்பாதித்தல்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் இமேஜஸா உணர்ச்சி மயமா பிக்சடா வந்துருக்குன்றது வந்து அறியாமை இல்லையா? அது தெரியாம பண்றது பேர் அறியாமை இல்லையா? சோ இந்த அறியாமையும் அறியாமை என்கின்ற அஞ்ஞானமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒருவரை, ஒரு பூச்சியை ஒரு உணர்ச்சி ஆட்கொள்ளும் போது கூட அது டிராப் ஆறுது, நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். குரங்க பிடிக்கிறதுக்கு என்ன பண்றான் அவன்? ஒரு இளநி குடுவைக்குள்ள, தேங்காய் குடுவைக்குள்ள, உள்ளுக்குள்ள வெல்லம், வாழைப்பழம், இன்னும் எல்லாம் வாசனை மயமா இனிப்பு மயமா ஒரு பெரிய இளநி தேங்காய்க்குள்ள உள்ள எல்லாம் கலந்து வச்சிடறான். குரங்கு பிடிக்கிறவன் எப்படி பிடிக்கிறான்? அது வந்து அப்படியே என்ன பண்ணும், அப்படி தொட்டு பார்க்கும், கொஞ்சம் எடுத்து அப்படி நக்கி பார்க்கும், சூப்பரா இருக்கும். உடனே கையை விட்டுரும், கையை விட்ட உடனே கையை விட்டுட்டு அதை பிடிக்கணும்னு வேற ட்ரை பண்ணிடும். அதை பிடிச்சா என்ன ஆகும்? கையை மூடிக்கொண்டால் லாக் ஆகிடும் உள்ள, அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓட முடியாது, மாட்டிக்கும். அத போல இங்க ஒவ்வொரு பூச்சி, ஒவ்வொரு விலங்குகள் எல்லாமுமே வந்து தேக லோக சாஸ்திர வாசனைகள், சாஸ்திரம் ஒன்றும் கிடையாது. உணர்ச்சிகள் வந்து மனிதன்கிட்ட வந்து இந்த மும்மயமா இருக்கு,
அவங்களுக்குள்ள அடப்பா இருக்குங்க அனுபவங்கள். அது வந்து ஏமாத்து வேலைங்க, இதை வந்து உணர்றதே இல்லைங்க. இங்கதான் எல்லாமே நடக்குது, ஆன்மீகமே இங்கதான். சோ இது நம்ம உணரல, இதுவா தான் உலகமும் இருக்கு. இதுக்கு வேட்டைக்கு என்னுடைய தேக வாசனை வேட்டைக்கு அங்க விஷயங்கள் இருக்கு. என்னுடைய அஞ்சு முகத்துல இருக்கிற புலன்கள் மூலமா நான் கழிப்பதற்கு ஓயாமல் என்னை இழப்பதற்கு நானே இன்னும் மிருகத்தனமா கேளிக்கைகள்லையும் வேடிக்கைகள்லையும் உடல் மூலமாகவே அஞ்சு கோஷங்கள்ல அன்னமய சரீரமா நான் வந்து தர்ஜாவா இறங்குது விவகாரத்துல, உண்மை இல்லை. சோ இது நடந்து கொண்டே இருக்கிறது. அருணாச்சலா, உன்னை ஏமாற்றி அறியாமை மயமாக, உணர்ச்சி மயமாக, அனுபவ பதிவுகள் மயமாக, எண்ண ஓட்டங்கள் மயமாக ஓடுகின்ற இந்த உலத்தின் மேல் நீயா அதுக்கு தீரத்தனம் கொடுத்து இந்த ஓடுகின்ற நானை நன்றாக எனக்கு விரித்து காட்டி, ஐயோ இப்படி என்னுடைய வாழ்நாள் பூரா கரைந்து கொண்டிருக்கின்றதே அப்படின்னு நீதான் என் மேல உறுதியா இருக்கணுமே தவிர என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுல நம்ம புத்திக்கு வந்து கரெக்டா தெரியணும். அங்கதான் உண்மையான தெய்வீகத்தினுடைய தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் நம்மளுக்குள்ள ஆரம்பிக்கும். ஆன்ம பொருள் நம்ம கிட்ட இறங்கினானா கூட நம்ம பிடிச்சிருக்கிற கிரிப்ப விடணும். குரங்கு வந்து தன் மூடின கைய உள்ள விட்டுதுன்னா இளநீர்லேருந்து அது தப்பிக்கும். இளநீர் காய தூக்க வேண்டியது இதுவே கிடையாது, கை வெளில வந்துடும், அவ்வளவுதான், ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிடலாம் அந்த குரங்கு காரங்கிட்ட. ஆனா அறிவு கிடையாது, நானுக்கு அறிவே கிடையாது, நானுக்கு புத்தி மட்டு. என்ன புத்தி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சுங்க எல்லா அனுபவத்திலையும். ஓப்பன்னஸே நம்மளுக்கு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ரிஹர்சல் பண்ணி பேசிக்கிட்டு தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இறங்குவோம் வாழ்க்கையில. யாராவது வீட்டுக்கு வராங்க, புதுசா வராங்கன்னா கூட ஏகப்பட்ட ஐடியாஸை பம் பண்ணிட்டுருவோம் உணர்ச்சி மயமா. அவங்கள நம்ம எப்படி கவரலாம், அவங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு யதார்த்தமே தெரியாது, எதுக்கு இதுக்கெல்லாம் திட்டம் போடணும். அவனும் ஒரு மனுஷன், நம்மளை நாட தலைப்பட்டு இருந்தா இமீடியட்டா ரிலாக்ஸேஷன் வரும், யாருக்கும் பதறவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பதற்றமே உருவானது, திட்டமே உருவானது, ரிஹர்சல் உருவானது. இமேஜஸை காத்துக்கிறதுக்குன்னு பார்ப்போம். இமேஜ் இல்லாமல் அதுக்கு இயங்க தெரியாது, எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் அது செயல்படாது, உணர்ச்சி மயமாக இல்லாமல், பழைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நான் வந்து அங்கே உள்ள இருக்க முடியாது. ஆனா அதி தீவிர பக்குவிகள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த கூட்டமே வேணாண்டா, எந்த திட்டமும் வேணாட்டா, எப்படி அறியாத 4 வயசு 5 வயசு குழந்தை ரோட்ல போய் நிக்கிறதோ அந்த மாதிரிலாம் போய் நிக்க மாட்டாங்க இவங்க. உள்ளே ஐயோ ஒண்ணுமே தொட மாட்டேன், அதே மாதிரி 5 வயசு தான் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து 5 வயசு குழந்தை மாதிரி இருப்பாங்க. யாரு அதி தீவிர பக்குவி எப்படி இருப்பான், அப்படியே ஓப்பனா இருப்பான், திட்டம் போட மாட்டான், காலத்துல கட்டுப்பட மாட்டான், உடம்பா நினைச்சுக்க மாட்டா. அற்புதமான டீம் எல்லாம் ஐடியாலாம் உருவாக்கி அனுபவங்களுக்கு ஆட்பட போற மாதிரி, ஆட்படுத்த போகின்ற மாதிரி, தன்னை அனுபவிப்பவனாகவும் தன்னை வாழ்ந்து கொண்டிருப்பவனாகவும் எந்த செக்மெண்ட்குள்ளையும் எதுக்குள்ளயும் பாத்தி கட்டி ஒதுங்காம விட்டீங்கன்னா நான் இருக்கவே இருக்காது, ஜீவித்திருக்கவே இருக்காது. ஐயோ ஓயாம இது பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம், அதாவது அறியாமை மறைப்பு. அந்த மறைப்புகள் சாதா மறைப்பு மயமாக, உணர்ச்சி மயமாக, அனுபவ மயமாக உள்ளே விவகரித்து கலைந்தே இருத்தல். ஐயோ வேண்டாம்ப்பா, பிரபஞ்சமும் அப்படி இருக்கு, இதுவும் அப்படி இருக்கு, பிரபஞ்சமாக அப்படியே ஜடம். ஆனா பிரபஞ்சத்தை இவனா வச்சுருப்ப, இவன் உள்ள தளத்தினாதான் பிரபஞ்சம்ன்ற தேங்காயிலேருந்து இவன் விடுபட முடியும். இவன் குரங்கு, இந்த குரங்கு பிரபஞ்சத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி, உணர்ச்சி மயமா, அனுபவ மயமா, எண்ண ஓட்டங்கள் மயமா, உடல் மயமாக, அஞ்சு கோஷங்கள்லயும் வந்து அறியாமை வந்து சாத்தா விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் ஊர் உளம், ஏமாற்றுகின்ற உளம், அதை சுத்த விடாதே அப்படின்றார் பகவான். அடுத்தது, ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டடங்கிட
உன்னழகை காட்டருணாச்சலா. வேடிக்கை வெளியில இருக்கு. ஏன் வெளியில வேடிக்கை வெளியில இருக்கு? நீ எனக்கு உன்னை காமிக்கல, உன்னுடைய அருமை பெருமையை காமிக்கல. அது அருமை பெருமையை காண்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? இங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கணும், அருள் பண்ணிருக்கணும். அந்த அருள் மயமா சரணாகதி வரும், தவிப்பு வரும். அது காதல்ல வர்றதுனாலதான் அந்த காதல் பாங்க எடுத்தார். ஏன் ஒரு தாய் மகனா இதெல்லாம் சித்தரிச்சிருக்க கூடாதா? பாசமயமா உறவு மயமா சித்தரிச்சிருக்க கூடாதா? ஏன்னா இதுல வந்து முழுமையாக தன்னை கொடுப்பதற்கு உண்டான அத்தனை தகுதிகளும் வரும் இடம் வந்து காதலி பாவம் தான். அவள் கொடுப்பவள், பூமி தாய் கொடுப்பவள், பெறுபவள், ரிசீவிங் எண்ட்ல இருக்கு. டாவோயிசம்னு ஒன்று இருக்கு, இன் அண்ட் யாங்னு வாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும், ஒன்று நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும். நெகட்டிவ் இல்லை, ரிசெப்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும். ஒன்று அக்ரெசிவா இருக்கும், ஒன்று ரிசெப்டிவா இருக்கும். அந்த மாதிரி வந்து இங்க வந்து சிவசக்தின்றது வந்து சக்தின்றது வந்து சிவத்தை பற்றிய கற்பனைகள்லையும் சிவத்துக்கு தன்னை அர்ப்பணித்தல்லையும் சிவத்துக்கு தனியா தன்னை அர்ப்பணிக்க முடியாது. ஏன்னா சிவமே தான் சக்தியா இருக்கு. சிவசக்தி சிவத்தினுடைய சக்தி, சிவனை சிவனை காமிப்பவள், சிவனை காமம் உருபவள். சிவத்து மேலதான் ஓயாத லஸ்ட், காமம். அதுல போய் இந்த இந்த நானுக்கு போய் இந்த தேகலோக சாஸ்திர வாசனைகள் மூலமாக சதா அனுபவங்கள் விபகரிச்சுருக்கிற உள்ளம் வந்து ஒரு எரிமலை போன்றது, அலைகடல் போன்றது. அலை என்னைக்கு ஓயிருது? அது போல வாசனை மயமாக உணர்ச்சிகள் எப்பா பாரு திட்டம் திட்டிக் கொண்டிருத்தல் நான்னுடைய பெருமையிலே மயங்கி கிடக்கும். நம்ம அந்த என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் குரூப் பூரா அதை துதிப்பாடிக்கிட்டு இருக்கு. எது நான் நம்மளோட நான நாமளே எப்ப பாரு 10 அடியாட்களை வச்சுக்கிட்டு நம்மளை ஓயாம துதிப்பாடுங்கப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. அதுதான் சொல்றார், ஊர் சுற்று உளம் விடாது. இது என்ன உள்ளுக்குள்ள இப்படி இமேஜ் மயமாக உணர்ச்சி மயமாக உலகத்தை உள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால எல்லாம் விவகரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால எல்லாம் வேகமா தூக்கத்திலிருந்து வெளில வருது. நினப்பு மரப்புகளாக தான் உயிரே இருந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலையே. இதை கடந்த உண்மை உயிரானது ஆழ்ந்த உறக்கம் போன்றதுன்னு நம்மளுக்கு தெரியலையே. அதற்கு எதுக்கு வீழ்ச்சிக்கணும்? அது தெம்பு கொடுக்கிற இடம், ஆசுவாசம் கொடுக்கிற இடம், அமைதி கொடுக்கிற இடம். அமைதியே அதனுடைய பாங்கு. எது ஆழ்ந்த உறக்கத்தினுடைய பாங்கு. அச்சலத்தன்மையே அதனுடைய இருப்பு. அறிவே அதனுடைய பெரிய அம்சம். இப்படி எல்லாம் இருக்கிறத அதை விட்டுட்டு இது இப்படி இருக்குன்னா எவ்வளோ எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு வாங்க, தனிமை, ஐசோலேஷன். சோகத்துல சோகம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா நாம நானுக்குள்ள ரெண்டு உணர்ச்சிகளுக்குள்ள நம்மளுக்குள்ள தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா. அதனால உண்டாகின்ற சோகம் வந்து எல்லை இல்லாதது. உங்களுக்கு நீங்களே ஓயாம உணர்ச்சி மயமா ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அதுக்கு அதிஷ்டானமா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு மயக்கம் என்ன? உடம்பை நான் வந்து நல்லா வந்து தன்மயமா வச்சுக்கிட்டு இருக்கு. வச்சுக்கிட்டு இறைவனை இல்லாம பண்ணிட்டு வா 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 நமக்கு நம்ம மாட்டுக்கு பண்ணிக்கலாமா? நம்ம சாம்ராஜ்யம் உண்டு, நம்மளுக்கு நிறைய ஃப்ரீவில் இருக்கு, சுதந்திரம் நமக்கு நிறைய இருக்கு. என்ன ஓட்டங்கள்லாம் பாரு, என்ன வேணா யோசிக்கலாம், என்னத்தை வேணா மனசுக்குள்ள படம் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம அப்படிதானே இருப்போம். ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பசங்களுக்கு படிப்பே ஏறாது. ஏன்னா வந்து அவன் டே ட்ரீமிங் பண்ணிட்டே இருப்பான். உடம்பு இருக்கும் ஸ்கூல்ல, ஆனா சுத்தமா என்னடா என்னடா சொன்னேன்னு கேட்டா கண்ணெல்லாம் திறந்து டீச்சர் தான் பார்த்துட்டு இருப்பான். எல்லா எக்ஸ்பிளனேஷன் கேட்கற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள வந்து உள்ள எங்கேயோ சுத்திட்டு இருக்கும், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும் கூட. ஏன்னா என்ன ஓட்டங்கள் எல்லாம் வந்து பழைய பதிவுகளினுடைய வீச்சு வீரியம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து பெரிய தனிமை, ஐசோலேஷன். ஐசோலேஷன்னா என்ன? இப்ப பண்றோம்ல ஐசோலேஷன், கொரோனாக்கு என்ன ஃபர்ஸ்ட் தனிமைப்படுத்து.
ஆன்ம ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த தனிமையில வேற உள்ள குமுறும் எண்ண ஓட்டங்கள் அகந்தையினால். என்ன இப்படி பண்ணிட்டே, என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளேயே தன்னைத்தானே சிங்கமாக கால தேசத்துல கற்பனைகளை தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். எல்லாமுமே ஐசோலேஷன் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. அப்படின்னா பொதுன்னா என்ன? பொதுன்னு ஒண்ணுமே இல்லை. திருப்பி பொதுன்றது பொது மனம் தான் இருக்கு. அதனாலதான் இங்க சொல்றாரு ஊர் சுற்றும் உளம். அதுவே ஊரு, நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? ஊரு. ஏகப்பட்ட அனுபவித்தவர்கள் வந்து ஒரு சேர ஒவ்வொரு தருணத்திலையும் இருக்காங்க. உணர்ச்சி மயமா ஒரு சந்தை கடை இருக்கு, ஒரு மார்க்கெட் இருக்கு, விவகார மயமா இருக்கு, ஃப்ரீவில் இருக்கா மாதிரி இருக்கு. அதுல வேற அந்த நான் என்ன பண்ணுது? நீ அதை நினைச்சுக்கோ, நீ மட்டும் நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் போறதுன்னு தெரியாம இருக்கு. அதுவும் அந்த காதல்ல இருக்கிறவங்க வந்து முக்கியமா பெண்கள். ஆம்பளை வந்து உடனே பைக் எடுப்பான், தட்டுவான், ஒரு உதம் கொடுப்பான், சுத்தவாது சுத்துவான். அவன் பிராக்டிக்கலா வந்து ஏன்னா அவன் ஆல்மோஸ்ட் வந்து இஸ் எ சோசியல் அனிமல். அவனுக்கு உடம்பால ஃப்ரீடம் இருக்கு, பெண்களுக்கு ஃப்ரீடம் இல்லாதனால அவங்க என்ன டே ட்ரீமிங்ல உட்காந்துருவாங்க. டே ட்ரீமிங் பண்ணியே அழிஞ்ச அழிஞ்ச தன்மை ஏக மனித சமுதாயத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல கட்டுப்பட்ட காலத்துல பூரா சினிமா மூலமா உள்ள ஏத்தி 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 கெமிக்கல்ஸும் உள்ள வேலை பண்ண எல்லாம் வாசனைகள். நானுக்கு நீங்க திங்கிங்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அது வேட்டைங்க, ஜாலியா போய்கிட்டு இருக்கும். உடம்பு தனியா இருக்க மாதிரி இருக்கும். உடம்பு தனியா இருந்தா பிரயோஜனம். இங்க உள்ள வந்து ஒரு ஆள் இல்லைன்றது உணரப்படுறதுதான் உண்மையான ஏகாந்தம். அது பேர் ஏகாந்தம். இது தனிமை, லோன்லினஸ். லோன்லினஸ் அது ஒன்லினஸ். இந்த காதல், மனித காதல்ல, மனித காதல் வயப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? வருடங்களை சாப்பிடுவாங்க. கல்யாணம் கூட ஆயிடும். பழைய காதலன், பழைய காதலி, பழைய காதல் அனுபவங்கள் எல்லாம் பாக்கெட்ஸ் ஆஃப் லோன்லினஸஸ் த்ரூ அவுட் வேக்கிங் ஸ்டேட் இருந்துகிட்டு இருக்கும். நம்மளோட நம்மளுடைய அசை போடுறதே மாடு உட்காந்துக்கிட்டு எப்படி சாப்பிட்டதை கொண்டு வந்து அசை போ மாஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி. ஊர் சுற்று உளம் விடாது உன் அழகை காட்டு. என்ன அவனுடைய அழகு? என்ன நான் உதிக்கும் தானத்துல நின்றா பிரம்மாண்டமான இருப்பு தூக்கிடும். அதை தவிர இங்க வந்து இந்த நான் அழிக்கக்கூட வல்லமை எதற்குமே கிடையாது. அது மா வீரத்தனம் உள்ள அப்படியே நிற்றுறது மகாவீரம், மகாதீரம். வீரம்னா வந்து கர்மேந்திரியங்களால பண்ணப்படுறது வீரம். கர்மேந்திரியங்களால பண்ணப்படுறது வீரம். தீரம்னா புத்தியால நுணுக்கமாக புத்தி அப்படியே சரணடைறது. தீரம் வேணும். தியோ யோனக பிரச்சோதயாத். தி யக நக எவன், எவனுடைய புத்தியானது அந்த பார்வையில் மெழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த பார்வையில் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. வெறும நிற்றல், வெறும நிற்றல். ஆனா இங்க லோன்லினஸ்ல மாட்டினீங்கன்னா இமேஜ் ட்ரிப், பிளஷர் ட்ரிப். திங்கிங் வந்து பிளஷர் ட்ரிப். உள்ளுக்குள்ளே நான் வரல போன்னுவாங்க. இந்த பருவ வயது பெண்கள் வந்து யார் குடும்பத்தோட சேரவே மாட்டாங்க, எல்லாம் வெளில கிளம்புறவங்க வர மாட்டாங்க. என்னன்னா டே ட்ரீமிங் நிறைய. ஆனா அப்பேற்பட்ட தன்மை தவறு ரைட்டே கிடையாது. ஒட்டு மொத்தமாக நான் ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. நான் புத்தி மயமாக, பழைய தேக லோக சாஸ்திர வாசனை மயமாக இவ்வளவுதாங்க பிறவி. அந்த நினைப்பு, அந்த மரப்பு, அதே இஸ் ஈக்குவல் டு பிறப்பு, இஸ் ஈக்குவல் டு இறப்பு. பிறப்பு ஆப்போசிட் இறப்பு. நினைப்பு வந்து பிறப்பு, மரப்பு வந்து இறப்பு. வேக்கிங் ஸ்டேட் அஃபேர் தான் வந்து நம்மளுடைய உண்மையான இந்த பிசிக்கல் டெத் கூட. என்ன பண்றது? இந்த உடம்ப கம்ப்ளீட்டா மறந்துட்டு நானு புத்தி மனம் ஓடி போறது பேர் இறப்பு.
இந்த உடம்ப மறந்துட்டு இந்த உடம்ப உதாசீனம் பண்ணி தூக்கி போட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அவைகள் தான் உடம்பா இருந்தது இவங்கிட்ட. எண்ண ஓட்டங்களா, உணர்ச்சிகளா, வாழ்க்கையா, இந்த லோன்லினஸ்ஸா, துக்கமா இருந்தது, ஃப்ரீவில் மாதிரி இருந்தது, தற்சுதந்திரம் இல்லவே இல்லை. தற்சுதந்திரம் இல்லவே இல்லை, ஃப்ரீவில்ன்றது இல்லவே இல்லை. இங்க இருப்பது அடைப்பட்ட லோன்லினஸ், திருப்பி திருப்பி அதே பேட்டர்ன்ல உணர்ச்சி மயமா இருக்கிறது, எண்ண ஓட்டங்கள் மயமா இருக்கிறது. இதை ஹால்ட் பண்ண வைக்கிறது வந்து சத்சங்கம். ஊர் சுற்றுறத நிறுத்திட்டு சுற்றுபவன் பக்கத்திலேயே நின்று என்ன வேணும், என்ன பண்ண போற, என்ன இது பிளஷர், பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பெர்ஃபார்மிங் வேர்ல்ட்ல கூட நீங்க ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா, உள்ள தேங்கி நின்றீங்கன்னா, இங்க பண்ணிட்டு இருக்கிற காரியம் அதோகதி, பால் பொங்கிடும். வெறுமனே நிக்கிறத பழக்கப்படுத்துங்க, பெரிய பொருள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குதான் நம்ம உட்கார்ந்து பண்ணுங்கன்றோம். காத்தாலும் ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணுங்கோம், நைட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணுங்கோம், போறோம். மனித சமுதாயம் போயிண்டே இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு, கரிகட்டு போயிட்டு இருக்கு. எதனால போயிட்டு இருக்கு? நான்னால போயிட்டு இருக்கு. நான் என்னுடைய குரூப்னால, அகந்தையினுடைய பழைய அனுபவித்தவர்களாக சதா விழிப்பு நிலை தரும் போயிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு க்ஷணத்தை வந்து நீங்க கோல்டு, ஒவ்வொரு க்ஷணமும் லோன்லினஸ்ல விடாமல் சும்மா இருக்குதுன்றது அப்பேற்பட்ட அறுவடை, ஹார்வெஸ்ட், கோல்டு. நினப்பு மறப்பு சுழலை நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா, நினப்புக்கே ஆட்பட்டீங்கன்னா தான் மறப்பு இருக்கு. கூட அதனுடைய இன்னொரு சைடு, ஒரு காயினோட இன்னொரு சைடு வந்து மறப்பு. அதுவேதான் பிறப்பு, அதுவேதான் இறப்பு. நினைப்ப தவிர நீங்க என்னங்க பிறந்திருக்கீங்க? ரத்த ஓட்டத்தைய பார்த்து கூட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஓயாம என்ன ஹார்ட் லங் மிஷின்ல உட்காந்துக்கிட்டு ஐயோ பிறந்திருக்கோம், ஐயோ நான் பிறப்பு இறப்புக்கு போயிடக்கூடாது அப்படின்னு மானிட்டர் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் என்ன படிப்பு? எல்லாத்துலயும் அகந்த வேற, எல்லா துறையிலையும் பாருங்க அகந்த. அது என்ன, அதனுடைய இமேஜுக்கு தான் அது படிக்குது, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுது. புத்தி நான் எங்க நுழைஞ்சதோ, புத்தி மூலமா, எண்ண ஓட்டங்கள் மூலமா. சோ இப்படி சதா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. எங்க ஊரை உள்ளே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு, எல்லாரும் ஊர் இல்ல, பிரபஞ்சமானமாகவே உள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதை தவிர ஒரு துக்கம் வேற ஒண்ணுமே இல்லை. இதை டிரான்சன் பண்றதுன்றது என்ன, எங்கேயுமே கிடையாது, அந்நியமா கிடையாதுங்க. சசங்கத்தை கேளுங்க, அங்கேயே நீங்களாக உணர்ச்சி பிறக்கிற இடத்தை வெறுமா இருங்க, வெறுமா இருங்க, தூங்குற மாதிரி இருங்க. உங்களை சோம்பேறின்னு சொல்லட்டும், நினைக்கிறவராக, எண்ணுபவராக, யோசிக்கிறவராக, சிந்திப்பவராக, அதுக்கு மேல இங்க விழிப்பு நிலையில நீங்க வந்து ஆளே இல்லைங்க. அந்த ஆளுடைய கற்பனை தான் அந்த பிரபஞ்சம். அதையும் இதையும் கூட்டி வச்சுக்கிட்டு, ஊரையை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு, ஊர் சுற்று உளம், இது ஊர் சுற்று உளம், ஊரு சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது. அந்த டீன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஏது பண்றோம் தெரியாம உடம்பையே ஒரு பெரிய உடம்பு தள்ளுது, தேக லோக வாசனையெல்லாம் தள்ளும். அப்ப வேற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மோகமயமான மோகம். பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து டீன் எப்ப ஆரம்பிச்சதோ, பருவ வயது எப்ப வந்ததோ, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸி தலைவர் எதுல பிஸி, வெட்டியா போய்கிட்டு இருக்கும். திருப்பி வந்து இங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அந்த டைமை வச்சுக்கிட்டு, எதையோ பெருசா ஃபவுண்டேஷனையே கோட்டை விட்டுடுச்சு மனித சமுதாயம். அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாதாரண விஷயத்த சொல்லீங்க, இங்கேயே கிடையாதுப்பா. உனக்கு நிஜமான ரேங்க், குவாலிட்டியான நிம்மதி, ஆசுவாசம், அமைதி வேணும்னா நிறுத்து, எண்ணுபவனாக இராதே.
முன்னேறுதல் பின்னேறுதலுக்கு என்ன, நீ என்ன என்ன முன்னேறப்ப என்ன முன்னேறினாலும் ஓகேங்க. இந்த உலகத்துல என்னங்க ஒரே நல்ல ஒரு 5,000 கோடி ஒருத்தன் சம்பாதிச்சான்னா அவன் பெரிய சூப்பர் ஹீரோவா? ஓகேவா? எங்க போறாரு அவரு சம்பாதிச்சவர்? ஆழ்ந்த வருடத்துல எத்தனை உலக மகா வீரர்கள் நெப்போலியன் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க? சரித்திரத்துல இல்லாத ஆட்களா? வீர தீர சகலத்தையும் மெய்ப்பித்தவர்கள் போல இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மனமும் அகந்தையும் அப்படியே அவங்கள உடம்ப கடத்திட்டு ஹிஸ்டரி புக்ல உட்கார வச்சுட்டு போயிடுச்சா இல்லையா? ஹிஸ்டரி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நேற்று மதியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு சட்டுன்னு வராது, ஞாபகம் வராது. நேற்றைய வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை போச்சு இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும். 10ஆம் தேதின்னு ஒண்ணு போச்சு இல்ல. 10ஆம் தேதியில என்னெல்லாம் நடந்தது உங்ககிட்ட? எங்கேயாவது எதையும் பிடிக்க முடியும். ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு ரெண்டுமே போக்கிறீங்க. எது? உலகம், சமஷ்டி மாயை, தனி நான், ரெண்டு தனவெடுத்து கூட்டுக்கலவாளிகள்னே ஒரு சத்சங்கம் போட்டிருக்கேன் நான். மனம் புத்தி அகந்தை புத்தி மனம் மூணு கூட்டு களவானீங்க. அதனுடைய மெகா வெர்ஷன் வந்து உலகம் பிரபஞ்சம் அப்படின்னு போட்டிருக்கோம். எல்லாம் சத்து சாரங்க. சத்து சாரத்தை உணர்ந்தா அந்த இடத்துலயே வந்து பண்ண வேண்டியது என்னன்னு தெரியும். சத்சங்கம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது? நிறுத்து, ஜஸ்ட் பி, அதுக்கு மேல நகராதே. நீ உண்மை பொருள். அதை வந்து அதை தான் காமிக்கணும். அதை வந்து எப்படி அது காமிக்கும்? உணர்ந்தவர் மூலமா தான் அது காமிக்கும். சத்சங்கம் மூலமா தான் காமிக்கும். 11 வயசுலேருந்து அதனுடைய அழகை பார்த்து பார்த்து மயங்கிதான் வந்து என்னடா இது, இங்க இருக்கிறது அப்படியே ஆப்போசிட், இது டூப்ளிகேட், கடவுளை மாதிரியே விலைக்கு நம்மளை கொண்டு வந்து நிக்க வைக்குது, உடம்பா நிக்க வைக்குது. உலகத்து விவகாரங்களா, உலகத்துல கேளிக்கைகளா, மன மயக்கங்களா, எல்லாத்தையுமே பாருங்களேன். எல்லாம் போதை. படிப்பு வந்து ஒரு போதை, கலைகள் ஒரு போதை, மயக்கம் எண்ணம், ஏன்னா எண்ணமே மயக்கம். அந்த எண்ணம் தான் இந்த உடம்ப வந்து உயிர்ப்பிக்குது. மெசேஜஸ் தான். ஒரு அம்மா வயத்தை காத்துக்கிட்டு இருந்து நம்ம வந்து வடிவம் எடுக்கிறோம். நம்மளுடைய பூர்வ வாசனைகள் அதான் மறைஞ்சு போன மனம். நம்ம எங்க போறோம்? நம்மளை எரிச்சாலும் சரி, இந்த உடம்பை எரிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இது ஆல்ரெடி வந்து திங்கர் வந்து இப்போ இங்க இல்லை. இந்த எண்ணுபவன் வந்து இந்த உடம்பு சம்பந்தப்பட்டவன் இல்லை. ஒவ்வொருத்தரும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸுங்க, 5 கோஷமும் வேற வேற டிபார்ட்மெண்ட்டுங்க. ஆனா நான் மூலமா எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. தினமும் வந்து விழிப்பு நிலையா நம்ம கிட்ட ஒண்ணு கூடுறாங்க. ஊர் சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பழைய அதே லோன்லினஸுக்கு நம்மள தள்ளுறாங்க. இதுக்கு அதனுடைய உண்மையான நம்மளுடைய சொரூப அழகை காட்டக்கூடியது சத்சங்கம் ஒண்ணுதாங்க. வேற இல்லவே இல்லை. அந்த போதையை பார்த்துட்டீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை. அதுல த்ரில்லு கிடையாது. த்ரில்லு இஸ் ஈக்வல் டு என்ன? மயக்கம், சென்சேஷன், புலன்கள் மூலமா சென்சேஷன். ஏ, எவ்வளவு அழகா இருக்குல்ல, எவ்வளவு அழகா இருக்குல்ல, கண்ணு அப்படியே கண்ணை கொள்ளை கொண்டு ஒண்ணு போகிறதுனா ஒரு காட்சி. ஒரு பெண்ணுடைய வடிவம் ஆணுக்கு, ஒரு ஆணுடைய அழகு வந்து ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு கொள்ளை கொண்டு போகின்றதுன்னா மயக்கமா இல்லையா? நான கொள்ள கொண்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் என்னவா இருக்கு? புத்தியா உணர்ச்சி மயமா இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டுடுச்சு, மயங்கிடுச்சு, எண்ண ஓட்டங்களை வச்சு அப்படியே சால்ஜாப்ப சொல்லிக்குது, தனக்கு தானே கன்ஃபார்ம் பண்ணிக்குது. ஆமா ஆமா, அழகா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஏய், உனக்கு ஏத்தவடா, உனக்கு ஏத்தவண்டி இப்படின்னு பேசி பேசி கெடுத்து குடிச்சவர் ஆகிடுவாங்க. தப்பு ரைட்டே கிடையாது. அது கெமிக்கல்ஸ் எல்லாம் நடந்தே ஆகணும். பட் உண்மை லெவலேசம் கிடையாது.
விழிப்பு நிலையில உடம்புக்கு நடக்கிற சடங்குகள்னால வந்துருமா கேக்குறேன். அந்தந்த மதம், அந்தந்த சமூகம், அந்தந்த பாரம்பரியம் அப்படின்னு என்னென்னவெல்லாம் இருக்கு. எல்லா பாரம்பரியத்துக்கும் பரம்பரை கொண்டது பாரம்பரியம், எல்லாத்துக்கும் ஆதி பாரம்பரியம் என்ன? ஆழ்ந்த உறக்கம். நாம்ன்ற சுரூபத்துக்கு தனியான ஒரு வடிவத்துக்குள்ள அகப்பட வேண்டிய கட்டாயம் என்ன, நிர்பந்தம் என்ன? நாம ஏன் ஓயாம, புத்தியில ஓயாம வந்து என்க்ளோஷர்ஸ்குள்ள இருக்கணும், சிறைக்குள்ளேயும் இருக்கணும். உள்ளேயே ஆல்ரெடி சிறைய போட்டுக்கிட்டோம். ஊர் சுற்றுவதுதான் நம்மளுடைய வேலை. ஃப்ரீவில் மாதிரி நினைப்பு இருக்கிறது பத்துக்கு பத்து சிறை உள்ளுக்குள்ள. ஒவ்வொரு அனுபவம் வந்து சிறை. அனுபவிப்பவனை பார்த்தாலொழிய அனுபவன்ற சிறையை நம்ம உடைச்சுக்கிட்டு வெளில வர முடியாது. இல்லாட்டி பழைய பேட்டர்ன்ல போய் மாட்டிப்பீங்க. சிறு வேலைகள்லயே நீங்க இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓப்பனா புத்தியில எந்த திட்டமும் இல்லாமல், ரிஹர்சல் பண்ணாமல் அடுத்த ஒரு நிமிட வாழ்க்கையை வாழுங்கள். அற்புதமா இருக்கும் அது. ஆரம்பமும் நல்லா இருக்கும். புத்தியில நீங்க குறுகாமல், எண்ண ஓட்டங்களினால் உங்களை குறுக்கி கொள்ளாமல், அதாவது மொத்தத்துல நானுக்குள்ளேயே சிக்காம ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். ஆனந்தத்தோட உச்சி. ஏன்னா நான் இல்லை, இல்லைன்றதை நீங்க சத்தியமாக்குறது தான் அந்த வாழ்க்கையை நான் சொல்றேன். அதுக்குள்ள குறுகிறது வந்து ஊர் சுற்றுறது. நான் இப்ப காமிக்கிறது அதனுடைய அழகை காண்பிக்கின்றேன். எந்த எல்லைகளும் போடாதீங்க. அடுத்த அந்த செகண்ட உங்க உடல் உணர்ச்சியா இருக்கட்டும், உங்க மனத்துல உங்களுடைய அனுபவத்தினுடைய ஞாபகம் வந்து அது புரோட்டோடைப் வச்சு அடுத்த செகண்ட நீங்க அப்ரோச் பண்ணலாம் நீங்க நினைக்கிற விதமா இருக்கட்டும். எல்லா எல்லைகளையும் தூக்குங்க, கற்பனைகளெல்லாம் தூக்குங்க, வெறுமையா இருங்க. அது வெறுமையே இல்லை, பூரணத்தன்மை. இவனுடைய வாழ்க்கையை பூரணமா இதுலயே தோஞ்சு வந்திருக்கேங்க. அதனால அருகதையாக நான் சொல்கின்றேன். அடுத்த ஒரு நிமிஷம், அடுத்த அஞ்சு நிமிஷம் ஏதாவது உள்ள யோசிக்கிறதுக்கு நான் கிளம்பினான போறோம், அட்வைஸ் போறோம். உன் பக்கமே நான் வரமாட்டேன். எது வந்தாலும் அது பக்கம் வரமாட்டேன். எந்த உணர்ச்சி வந்தாலும் அது கூட நான் சங்காதம் வச்சுக்க மாட்டேன். இது பெரிய பொருளுக்கு பாதை. பகவான் என்ன பண்றார், உண்மையில அதுதான் காட்டணும். அது குரு ரூபமா தான் காட்டுகின்றது. குரு இல்லாமல் ஆன்ம ஞானம் அடைய முடியாது. இப்ப ஆன்ம ஞானம் அடையிறது கூட இல்லை, ஃபர்ஸ்ட் வாழ்க்கையே ஆன்ம ஞானத்தை நம்பிதான் இருக்கு, சாதாரண வாழ்க்கையே. ஏங்க உங்களுடைய எண்ணத்தினுடைய சாப்ட்வேரை பத்தி உங்களுக்கு புக்லெட்டே இல்லாமல் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்ங்க. மனித சமுதாயம் 790 கோடி மக்கள் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? புக்லெட் இல்ல. வெளியில இருக்கிறது பொய் ஆன்மீகம், பசப்பிக் கொண்டிருக்கின்றது. எப்படி புரோட்டோடைப் வைக்க முடியும்? ஒரு புஸ்தகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை எப்படி கொண்டு போய் அதுல அடைக்க முடியும்? ஒரு மெத்தடுக்குள்ள உங்க புத்தி எப்படி அடைக்கும்? மெத்தடே இல்லாம ஆழ்ந்த வர்க்கத்துல எல்லா எல்லைகளும் மற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அது என்னது? அது இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையும் ஆனந்தமாக இதுல வந்து அர்ப்பணிங்க. எப்படி அன்பிளான்டு? Not depending on thinking, not depending on planning, not depending on doing, not depending on preparing, not depending on conceiving, not depending on planning. Enna vena potu not potu not potu pakkathila ella vinaigalil akarmathiliye karmam
செய்யாமல் இருத்தல் தானே நான் பண்ணுவேன். திங்கிங் கூட நான் செய்யாம இருப்பேன். அங்கேயா அங்க பண்ணணும். அங்க இதுக்கு சத்சங்கம் தான் பலம் கொடுக்கும். அது உண்மையான வாழ்வு. நினைப்பு இஸ் ஈக்குவல் டு பிறப்பு, மறப்பு இஸ் ஈக்குவல் டு இறப்பு. எல்லாம் வந்து ஸ்தூல இயக்கங்கள். எண்ணம் கூட ஸ்தூல இயக்கம். எழுந்த உடனே வந்து இந்த ஸ்தூல இயக்கங்கள் வந்து நம்மள பீடிச்சுக்குதா இல்லையா, சூழ்ந்துக்குதா இல்லையா, உணர்ச்சி வந்து சூழ்ந்துக்குதுனால ஸ்தூலமா வந்து கிளியரா உங்களை கான்ஃபிகர் பண்றாங்க ஒரு ஸ்பெக்குக்குள்ள. சுட்டறிவுகள் அனைத்தும் வந்து பதிவுகள், அனுபவங்கள், பாஸ்ட். பிரபஞ்சமே சூரியன் புரோட்டோடைப்புங்க, ஆகாசம் புரோட்டோடைப். டிட்டர்மினேட் ஆகாயம் போருமா, ஃபாஸ்ட் ஸ்பேஸ் போ, ஃபாஸ்ட் ஸ்பேஸ் என்ன, யாருக்கு உணர்வுக்கு அந்நியமா இருந்துட முடியுமா அது. சோ இந்த ஊர் சுற்று ட்ரிப்ப நிறுத்துறதே வந்து, நிற்க வைப்பது வந்து சத்சங்கம். சத்சங்கம் வந்து உங்கள் உங்கள் சொரூபத்தின் மேல் உங்களை, சொரூபத்தினுடைய அழக காட்டி சொரூபத்தின் மேல உங்களை சரணாகதி அடைய வைக்கிறது, சொரூபத்தை உங்களுக்குள்ள மலர் வைக்கின்றது, உங்களை ஆட்கொள்ள வைக்கின்றது. உங்கள் சுரூபம், உங்கள் சுரூபம் தானே, ஒரு சுரூபம் தான் ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய சுரூபம், பிரபஞ்சமே மனிதர்களை மட்டும் நான் சொல்லல, அதுதான் உண்மையான சுரூபம், இந்த பிரபஞ்சத்தின் சுரூபம். பிரபஞ்சம் அதுல வந்து ஒரு காணல் நீர், ரிஃப்ளெக்ஷன். பிரபஞ்சமே ரிஃப்ளெக்ஷன் தான், உங்க என்ன ரெஃப்ளெக்ஷன் இல்லாம இருக்குமா. அதனால அப்படியே இருங்க, அந்த ஓப்பன்னஸ்ல இருங்க, ஒன்னும் இடது. உங்களுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டு இந்த ஜென்ம வாழ்க்கை இருக்கோ அதுக்குள்ள கலைகள்ல இருந்தீங்கன்னா நீங்க தான் உச்ச கலைஞனா இருப்பீங்க. ஓப்பன்னஸ்ல இருக்கிறவன் தான் உச்ச, ஸ்பான்டினிட்டியில இருக்கிறவன் தான் உச்ச கலைஞன். அந்த கதாபாத்திரத்தை தன்கிட்ட உற்பத்தி பண்ணுவான் அந்த கலைஞன் தான். கதாபாத்திரத்துக்குள்ள இவன் அடங்க மாட்டான், கதாபாத்திரத்தை இவன் மிளிர வைப்பான். எனக்கு சிவாஜி கணேசன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உச்ச கடல் அவர், உடம்பு சர்வ நாடிகளும் வந்து நடிக்கும். நடிக்கும்னு சொல்ல வேண்டியதா இருக்காது, நடிப்பே இல்லை, வாழ்வார், வாழ்வு காட்டுவார். ஒரு சிறு வசன உச்சரிப்புல கூட சோட போகவே மாட்டார். ஒரு சிறு கண் அசைவு, முகத்துல காமிக்கிற பாவத்துல சின்னதா தான் இருக்கும், அதுக்கு அதுக்கும் கூட வந்து அவ்வளவு சத்தியத்தன்மை இருக்கும். ஏன்னா அவர் மாறிடுறாரு. அந்த 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 கேமராக்கு முன்னாடியோ அது என்ன, அந்த ஸ்பிரிட்டே அந்த 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 கேரக்டரா மாறிடுது. நீங்க வேணா எல்லா படத்தையும் பாருங்க, அதுவும் முக்கியமா தெய்வீக கதாபாத்திரங்கள்லாம் பாருங்க, மிளிருவர் மிளிருவர். அந்த பெரியாழ்வாரா வருவார் பாருங்க, அந்த கோதைக்கு அப்பாவா, கண்ணுல வந்து அந்த தகப்பனுடைய கடைசியில் இந்த பிரிவர் பெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார், ஸ்ரீரங்கத்தை கழிச்சுட்டு வந்திருப்பார். ஏ பி நாகராஜன் என்னமா எடுத்திருப்பார், வா. அந்த கண்ணுல வந்து அந்த பெண் வந்து கல்யாணம் ஆகி போறான்றத நினைச்சு நிக்கிற அந்த அப்பாவை, அதே அந்த 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 கதாபாத்திரமா வந்திருக்கிறவங்களோட ஹீரோயினாவும் ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. உள்ளுக்குள்ள எந்த திட்டமும் எந்த பிளானிங்கும் இல்லாமல் அப்படியே வாழ்ந்தால்தான் அது முடியும். இறைவன் தான் மகா கலைஞன், ஆழ்ந்தவரக்கம்தான் மகா கலைஞன். என்ன புத்தி செயல்பாடுகள் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லைக்குள் அகப்பட்ட காலம் இல்லை. காலம் பொய், தேசம் பொய், சகலமும் பொய். இதெல்லாம் தாங்க ஊர் சுற்றுகின்ற உளம். இது புத்திமயமாக அனுபவங்கள் நம்மளை நடத்தி சென்று கொண்டிருந்தது என்றால் எப்பவுமே பை டிஃபால்ட் வந்து வி ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த அவர் மெமரிஸ் பாஸ்ட். விலகுங்கள், உங்களுடைய அழகை பாருங்கள். உங்களுடைய அழகுன்றது என்ன,
நிற்றல், புத்தி நிற்றல், எண்ணம் நிற்றல், அசைவுகளாக இருப்பவைகள் தான் உங்களுடைய பிறப்புகளை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அவைகளுடைய நிற்றல், அவைகளுடைய சாந்தம், அது ஒரு குவாலிட்டிங்க, அனுபவிக்கப்பட வேண்டியதுங்க. அதுதாங்க உண்மையான சுகம், அது ஆன்ம சுகமே. பொருள் மயமா இருந்துகிட்டு ஆழ்ந்த உறக்கத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கு, அப்ப தூங்கி கிடக்கும் நம்ம. ஏன்னா இந்த புத்தியினுடைய சத்துவ அம்சம் வந்து அங்க நிக்கணும், அது பேர் தான் சமாதி. சகஜ கேவல நிர்விகல்ப சமாதினா என்ன அர்த்தம்? ஆண்டாள் வந்து அப்படியே காதலனுடைய உச்சக்கட்ட பரவசத்துல அழுதுகிட்டே அந்த 5 வயசு குழந்தை வரும். அப்பா இந்த மலையை போட்டு பாருங்கப்பா, 10 மாலையை தொடுத்து போட்டுருவாரு, எல்லாம் அருந்து அருந்து விழும். குழந்தைன்னு சொல்லி சொல்லுவா, காதல்னு கூட சொல்ல மாட்டா, அவன் ஆக்சுவலா கொடுத்துட்டாவ. நாம எல்லாரும் அப்படித்தான் இங்க கொடுக்கணும். நாம்ன்றது இல்லைங்க, நான்ன்றது எந்த உணர்ச்சிகளையும் இல்லைங்க. தவறே நடக்காதுங்க, தவறு சரி இதெல்லாம் பயம் கொண்ட நான் என்னுடைய அபிப்பிராயங்கள், அதெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் ஆகவே வேண்டாம். மனிதர்கள் கூட அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த காதல் வயப்படும் போது களங்கமற்று இருப்பார்கள். அது எப்பேற்பட்டவங்க யாரா வேணா இருக்கட்டும், கேரக்டர்னால காதல் வயல்படுறாங்களோ, உருவத்தினால காதல் வயப்படுறாங்களோ, நிஜமா காதல்ன்றது அற்புதமான ஒரு இது, தெய்வீகமானது. என்ன அது? தெய்வத்தன்மை கொண்டது. அதை தான் ஏந்தி வைத்து கொண்டு அந்த கதாபாத்திரம் மூலமாக நம்மளுக்கு வந்து பரம்பொருளை வந்து நீங்க எல்லாரும் காதல் கொண்டு அதனுடன் கலந்து விடுங்கள். அவனுடைய அழகுக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய அழகு ஒண்ணுமே இல்லை. அடுத்த பாட்டு பார்ப்போம். ஏனை அழித்தி போதேனை கலவா வீடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. அச்சையா வந்து ஒரு சாதாரண தாம்பத்திய வாழ்க்கையில வந்து நீ ஆம்பளையான்னு கேக்குறது என்ன அர்த்தம்? என்ன நீ செக்ஸ் பண்ணுன்னு அர்த்தம் ஒரு பொண்ணு கேக்குறான்னா. அதே வார்த்தை இங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. நம்மளாம் நம்மளுடைய இலக்கணம் என்ன ஆகும்? ரிஷின்னா வந்து ஐயோ மகரிஷி, அவர் இப்படி இல்லாம பச்சையா எல்லாம் வந்துட்டு இருப்பாரு. அவர் கேக்குறது என்ன? ஐய, இந்த நான் வந்து தனிமைக்கு ஆட்படாமல், புத்தி உணர்ச்சிக்கு ஆட்படாமல், எண்ண சமுதாயத்துக்கு ஆட்படாமல், அது உனக்குன்னே வடிவெடுத்து வந்திருக்குப்பா. இந்த வெங்கடராமன்றவன் கிடையாதுப்பா, இவனுடைய நான் கிடையாதுப்பா. அது பக்குவம் அடைந்த பெண். நான் பக்குவம் அடைதுன்னு என்ன அர்த்தம்? புத்தியினுடைய சங்காத்தத்திலிருந்து கைண்டுகிச்சுன்னு அர்த்தம், ஓப்பன்ல வாழுதுன்னு அர்த்தம். ஓப்பன்ல வாழுதுன்னா என்ன? சரண்டர்ஸ்ல அப்படியே இருந்துகிட்டு இருக்கு, நிர்கதித்துவம்னு அர்த்தம். ஒரு கதி தெரியலன்னு அர்த்தம். என்னை அழித்து அழிப்படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் தயாராக இருக்கின்றது, பக்குவம் அடைந்து விட்டது. சதா இருந்துட்டு இருக்கார் அவர். என்றைக்கு வந்து அதற்கு ஆட்பட்டாரோ, அதற்குள் தன்னை ஒப்புவித்தாரோ, அந்த அருணாச்சலம் சொல்லப்படுகின்ற அந்த மெய் உணர்வுக்கு, மெய் அறிவுக்கு, மெய் இருப்புக்கு எப்பொழுது தன்னை அர்ப்பணித்தாரோ, அந்த தருணத்திலிருந்து சதா நான் இல்லாமல் அதோட இரண்டர கலந்து கூடி குலவி கழித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்க உடம்புன்ற கூட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து உடம்புன்ற கூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதே வந்து உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள். உணர்ச்சிகள்னா வந்து உடம்பு உணர்ச்சி மாத்திரம் இல்ல, உங்களுக்கு எது வந்தாலும் வந்து அங்க வந்து நீங்க வந்து நான் வந்து உங்களுடைய உடம்பளவா மாத்துறது. அந்த நானை பக்குவப்படுத்தணும்னா பக்குவப்படுத்துறது தானே என்ன? அதை ஒப்பு வைக்கிறது. புத்திக்குள் அகப்படாமல் இருத்தல்,
புத்தியினுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு, புத்தி இஸ் ஈக்குவல் டு பாஸ்ட், கம்ப்ளீட் பாஸ்ட். அகந்தையினுடைய பாஸ்ட புத்தின்ற ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ்ல அது இருக்கு. அது பொதுமனமா விழிப்பு நிலையா வருது. விழிப்பு நிலைன்றது ஒரு 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 பகுதிங்க. அதுல மொத்த பிரபஞ்சமும் நம்மளுடைய நினைப்பு மறப்பும் பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது ஆணு பெண்ணு சகலமான துவைத்தங்கள் அத்தனையும் வந்து அந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருந்து ஓபன் ஆறுதுங்க. உங்க மொபைலுக்கு உங்களுடைய லேப்டாப்புக்கு எந்த கனெக்ஷன் கொடுத்துருங்களோ அதே போல இந்த உயிருக்கு ஓபன் ஆகுதுங்க. அந்த ஓபன் ஆறுத சுவிட்சை ஆன் பண்ணிக்கிட்டு அந்த கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு இந்த உணர்ச்சி நான் நான் ஆண் ஆக்கும் நான் பெண் ஆக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுவது அகங்காரம். அதையே கொண்டு இருக்காரு, பக்குவப்படுத்திட்டாரு. ஒரு பெண் பருவ வயது அடையிறான்னா ஷீ இஸ் ரெடி டு பிகெட் எ சைல்டுன்னு அர்த்தம். அவ வந்து இனத்தை மனித இனத்தை திருக்கிறதுக்கு உண்டான சாரமாக அவள் இருக்கின்றாள், பூமி தாய் போல இருக்கின்றாள்னு அர்த்தம். பக்குவமாறான்னா வந்து செக்ஸ் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, பிரம்மாண்டமான அஞ்சு கோஷங்கள் கொண்ட எதை வேணா அவ கொண்டு வருவா. அதுல வந்து பரம்பொருளை கூட அவ கொண்டு வருவா. மகரிஷியை பெற்றவள் கூட அழகமைன்ற ஒரு ஒரு பெண் தானே, ஒரு தாய் தானே. அந்த தாய் வயிற்றில் தானே அவரும் பிறந்தார். எல்லா மகன்களும் தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தானே. அந்த தாய்மையை கொடுப்பதற்கு உண்டான பக்குவம், கருவை சுமப்பதற்கான பக்குவத்தை பெறுவது வந்து எது ஆக்சுவலா நான்ல வச்சிருக்குது. நான் தான் உடம்பா இருக்கு, ஒரு பொண்ணுடைய உடம்பா இருக்கு. நானுக்கு அந்த நான்னான புத்திமயமான உடம்பு மனம் மனோமயமான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அவளுடைய டிஎன்ஏ மெசேஜஸ் ஆகும். அவளுடைய பௌதீக உயிர் உடம்பாவும் இருந்து அவளை தகுந்த வயதில் சிறுமியாக இருந்தவளை ஒரு கன்னியாக மாற்றுகின்றது. என்ன அது பிரம்மாண்டத்தை அவ சுமக்கிறதுக்கு தயாராரா, பௌதீக வடிவம் கூட அதுக்கு தயாராரா, அதுல வந்து பரம்பொருளையே அவ சுமக்க தயாராகின்றாள். ஏன்னா ஒவ்வொரு உயிருமே பரம்பொருளுடைய புணர்வு, பௌதிகம் கூட அஞ்சு கோஷங்களுமே இப்படித்தான் இருந்துட்டு. அதற்கு எல்லாவற்றிற்கும் ஆக்சுவலா எங்க நடக்கிறது, நான் தான் வந்து உயிரா இருக்கு, நான் தான் வந்து அத்தனை தேக லோக சாஸ்திர வாசனைகளையும் கர்மங்களாக பிராரத்த சஞ்சித ஆகாமிய கர்மங்களாக ஒவ்வொரு தனி புள்ளியிலிருந்தும் ஒவ்வொரு செல்லுக்கும் பகிர்ந்து அழித்து கொண்டிருந்து இருக்கின்றது. அப்படி இருக்கிற அந்த தாதா போல இருக்கிற அந்த நானையே என்ன பண்றாரு, அவரு உடம்புல அவர் கன்னி கழியல, நானுல தன்னுடைய காதலனான தன்னுடைய கணவனான அந்த பேரழகனான புருஷோத்தமனான அந்த பொருளுக்கு வந்து பவித்திரமான பொருள் என்னவா இருக்குங்க, புத்தியில இன்னும் உணர்ச்சியாவே இறங்கலைங்க. அதுக்கு முன்னாடி நானே இனம் கண்டுபிடிச்சு அதை ஒப்படைக்கிறத விட ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு கன்னித்தன்மை கழியிற ஒரு சங்கமம், உன்னதமான சங்கமம் இல்ல. ஆக்சுவலா அந்த விதம் தான் சத்சங்கம் தான் அதை கொடுக்கின்றது, உணர்ந்தவர் தான் அதை கொடுக்கின்றார். கடவுளாகவே மாறுதல் தான் அந்த சங்கமம். என்னை அழி, அழிவுக்கு ஆட்பட்டு நிற்கின்றேன். எது என்னைன்றது என்ன, நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணினுடைய மொத்தமும் எதில் இருக்கின்றது, நானுக்குள் இருக்கின்றது. என்னை அழித்து என்னை அழித்து இப்போதே என்னை கலவாவிடில் ஆன்மஞானத்தை சொல்றார். ஆன்மஞானமும் இப்படித்தான் நடக்கின்றது. நம்ம கோவில்ல இப்படியே ஸ்தாபிச்சிருக்காங்க, சதா புணர்ந்து கொண்டிருப்பதுதான் சிவலிங்கம். பொறுமா,
ஆணினுடைய லிங்கமும் பெண்ணினுடைய யோனியும் சதா கலப்பில் இருப்பதை சதா உணர்த்தி காட்டிக் கொண்டிருப்பதுதான் சிவலிங்கம். என்ன கரு உருவாகும் இடம், பிரபஞ்சமே கருவாக உருவாகி கொண்டிருக்கின்றது. நம்ம கிட்ட ஒரு எண்ணம் வருதுன்னா வந்து சிவத்திலிருந்து வருது. சிவம் வந்து தனியாக இருந்த நான், தனிமைக்கு ஆட்பட்ட நான எண்ணமா மாத்துறது, தனிமைக்கு ஆட்பட்ட நான உணர்ச்சியா மாத்துறது. ஆனா இப்படி நானினால் நான் உணர்ச்சி மயமாகின்றேன், எண்ணமயமாகின்றேன், இந்த உடலாக ஆகின்றேன், உலக விஷயங்களாக ஆகின்றேன் அப்படின்னு ஒருத்தன் தெரிகிறது வந்து ஞானத்துக்கு பக்குவமாயிட்டான்னு அர்த்தம். என்ன பண்ண போறான், நானினால் ஆகின்றேன்னா நானை அப்படி ஆட்படுத்துவது எதுன்னு பார்க்கும்போது ஐயோ தலைவன் சிவம் அப்படி, ஐயோ அதுக்கு உண்டானது இது, இங்க விஷயத்துக்கு கிடையாது, இங்க என்னுடைய உடலுக்கு கிடையாது, என்னுடைய எண்ணங்கள் மூலமாக நான் தனிமைக்கு ஆட்படக்கூடாது, என்னுடைய உணர்ச்சிகள் மூலமாக நான் பிரிந்து எங்கேயோ தனி சம்பவம் நடத்தக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்கிற உன்னதமான காதல் காவியம் இது. அந்த ரைட்ல தான் இப்படி சொல்ல முடியும், அப்சல்யூட்டா என்ன சொல்றாரு, என்னை அழித்து இப்போது என்னை கலவாவிடில் இதுவோ ஆண்மை, என்னை ரேப் பண்ணுன்றாரு, எங்க ரேப் பண்ணுன்றாரு, என்னுடைய நான வந்து அடிச்சு தூக்கு, நானே இல்லை நடந்து கொண்டிருக்கின்றது நம்மளுக்கு உணர்த்தறதுக்கு இப்படி காமிக்கிறார். இதுக்கு வந்து எப்படி அவர் குழிப்புற கொடுக்க முடியும், பேச முடியும்? ஆனால் இது இது அறிவிக்கப்பட்டால் எங்க இருக்கு பாருங்கோ, நம்ம நடத்தின்றிருக்கிற ஆன்மீகம் எங்க தரங்கட்டு எங்க கிடக்கு பாருங்கோ. கியூல நிக்கிறதுக்கு காசு, இறைவனை வந்து எங்கேயோ வெளியிலயும் வந்தது, அவரை எங்கேயோ ஒரு பிரதேசத்துல வச்சு அங்கெல்லாம் போகணும் வரணும்ன்ற மாதிரி நம்மளையும் ஆக்கி, நம்மளையும் ஜடப்பொருளாக்கி, இறைவனையும் ஜடப்பொருளாக்கி, அவரையும் ஐடியாஸ் ஆக்கி, எண்ணங்களை ஆக்கி, அதுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு, அதுக்கெல்லாம் காலத்துல பண்ணி, அனுமதி இப்பதான், அனுமதி இப்பதான் அப்படின்ற மாதிரி என்னவோ பண்ணதுக்கு தன்னுடைய வினைதானே இன்னைக்கு வந்து கொரோனால இருந்து உள்ளே உட்காந்து உன்னையே பாருப்பா அப்படின்ற பெரிய காதல் காவியத்தையும் சொல்ல வச்சிருக்கு. எப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஆன்மகன்றவன் யாருங்க, ஓப்பன்னஸ்ல வாழறவன், தனிமைக்கு நான விடுறவன் கிடையாது, புத்தி மயமாக போய் கலந்து நீ உன்னோட புத்தியில உணர்ச்சி மயமா இருந்துகிட்டே இரு, பயந்துகிட்டே இரு. எல்லா புத்தியில இருக்க உணர்ச்சி எல்லாம் எதனால வருது, ஏன் நான் வருது, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஏன் ஒருத்தன் வந்து சொல்றான், பயத்தினால சொல்றான். என்ன நீ பண்ண முடியும், ஆழ்ந்தவர்களை நீ பண்றவனாவா இருந்த, உன்னை விட்டே வைக்கல இல்ல, அங்க சதா கலப்பு நடந்துட்டு இருக்கா இல்லையா, உணர்ச்சி நடந்துட்டு இருக்கா இல்லையா, தாம்பத்தியம் ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா, எங்க இருக்கு? அப்படியே பக்குவமா, பக்குவம்லாம் அடையல, சதா சரண்டர் தான், அவனை தவிர பெரியது ஒரு பொருள் இல்லை, பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுன்ற காதலனை தவிர, புருஷோத்தமனை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் ரெடி நீ ரெடியா அப்படின்னு பரம்பொருளுக்கு சேலஞ்சு விடுற பாங்கு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. கேட்ட உடனே இந்த கண்ணிகளா வந்து அருணாச்சல அக்ஷரமணம் இல்லையா ஒரு திருநாள்ல நம்மளுக்கு வந்து வாய்ச்சிருக்குன்னா, இது எப்பேற்பட்ட உன்னதமான காதல் காவியம். இத்துடன் நான் நிறுத்திக் கொள்கின்றேன். இன்றைய அளவில் நம்ம வந்து அடுத்தது சனிக்கிழமை அன்னைக்கு 10வதுலேருந்து நம்ம 10வது கண்ணிலிருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கு இதை முடிச்சுக்கிறேன். இந்த டிரான்சண்ட் இன்னில் எல்லா சத்சங்கங்களையும் ஜஸ்பி சத்சங்கத்திலையும் எல்லாத்தையும் உங்களுக்கு உறுதுணையாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வாழ்க்கை நடத்துவது அப்படின்ற இலக்கணம் இங்கே வந்து ஆன்ம ஞானம் மூலமாக லௌகீக வாழ்க்கை என்று பிரிக்காமல், அன்றாட வாழ்க்கை என்று பிரிக்காமல், கேரியர் ஓரியன்ட் லிவிங், ஆம்பிஷியஸ் லிவிங், உன்னுடைய ஆம்பிஷன் நல்லா ஈடேறினான்னா கூட உனக்கு மெய் உணர்வு என்னன்னு தெரிஞ்சாகணும். உண்மையா உன்னுடைய எண்ணம் வந்து எதனுடைய கலப்பிலிருந்து உண்டாகின்றது, எங்கு அது பதிந்திருந்தது, எங்கு நீயே மறைந்திருந்தாய், பிறப்பு என்பது என்ன, இறப்பு என்பது என்ன, சகலனும் உணரப்பட வேண்டும். இதற்கு 24/7 இந்த சத்சங்களை பிளக் இன் பண்ணிக்கோங்கோ, இதுலயே தோய்ந்து வாழுங்கள். உங்களுடைய எல்லா கடைசி வரைக்கும் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ,
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அனைத்து மனித சமுதாயத்துக்கும் பரப்புங்கள். இறைவன் நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும். முடித்துக் கொள்கிறேன்.